ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பேபிக்கு காஜல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நான் அந்த தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். டம்ளர் மூணு எடுத்து வச்சுருக்கேன், மேட்ச் பாக்ஸ், அப்புறம் ரெண்டு கண்டெய்னர்ஸ், இந்த சட்டியில் வந்து கேஸ்டர் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விளக்கு ஏற்றியாச்சு, கேஸ்டர் ஆயில் வச்சு விளக்கு ஏற்றியிருக்கோம். இப்போ என்ன பண்ணால், மூணு டம்ளர் எடுத்துருக்கோம். மூணு டம்ளரை இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வைக்கணும். இப்படி வச்சுட்டு என்ன பண்ணணும்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்டில் வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி, நல்லா தண்ணியோ உப்பு தண்ணியோ எதுவும் ஊற்றி, நாமக்கட்டி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நல்லா கரைச்சி பண்ணி வச்சுக்கணும். இப்படி நல்லா இப்படி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கெட்டியாக இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கேஸ்டர் ஆயில் அப்புறம் வந்து நாமக்கட்டி யூஸ் பண்ணுறனால குழந்தைங்க கண்ணில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், ஹீட் ஆகாது, நேச்சுரலாகவும் இருக்கும், நமக்கு சீக்கிரம் ஐப்ரோஸ் நல்லா வளரும். இப்போது ஒரு 2 மினிட்ஸ் இப்படி நல்லா தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கணும். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்ம 3 டம்ளரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம அப்படியே நம்ம தட்டை இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு நல்லா அந்த ஃபயர் ஃபுல்லாக வந்து அந்த மேலே போய் அந்த நாமக்கட்டியில் போய் பட்டு இப்படி ஆகும். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஜஸ்ட்டு வந்து ஒரு விளக்கு போதும். அந்த மண் செடி கார்த்திகை மாதம் எல்லோரும் வீட்லேயும் விளக்கு வச்சுருப்பாங்க, விளக்கு போதும். அதில் வந்து கொஞ்சம் கேஸ்டர் ஆயில் திரி போட்டு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 3 சைடு இந்த மாதிரி வச்சுட்டு தட்டில் நல்லா நாமக்கட்டி நல்லா அப்ளை பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம அந்த நல்லா கொஞ்சோடனே அதில் வந்து வரும் பாருங்கள், அந்த கரு பிளாக் வரும். அதை வந்து இப்படி ஒரு கண்டெய்னர் இருந்தால் உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர், எம்டி கண்டெய்னர் இருக்குல்ல, இதில் அந்த பவுடரை வைக்க நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்படி 10 மினிட்ஸ் அந்த தட்டை வந்து வச்சாச்சு. கொஞ்சம் ஹைட்டில் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் ஹைட்டில் வச்சு அந்த பக்கத்தில் ஒரு கிளாத் வச்சு, இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு காட்டிகிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரம் ஆகும். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஒரு ஹேர் பின் வச்சு இந்த கறித்தூளை தான் எடுக்கிறேன். பாருங்க, நான் வந்து லைட் இன்னும் நல்லா திக்காக அப்ளை பண்ணப்போனால் உங்களுக்கு லேயர் நல்லா திக்காக கிடைக்கும், நிறைய பவுடர் கிடைக்கும். எவ்வளோ நேரமும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பவுடர் தான் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி நல்லா திக்காக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பவுடர் வந்து நல்லா நிறையா கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த பவுடரோட 1 ட்ராப் கேஸ்டர் ஆயில் ஊற்றி இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேபிக்கு இதை யூஸ் பண்ணலாம், நல்லா ஹேர் வளரும், நல்லா எந்த ப்ராப்ளமும் இருக்காது, நல்லா அடர்த்தியாக ஐப்ரோஸ் இருக்கும். கண்லேயும் அப்ளை பண்ணிங்கன்னா ஐலேஷஸ் நல்லா அழகாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.